குட் ஈவினிங், குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ இன்னைக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங் இன்னைக்கு 6வது நாள் முடிஞ்சிருக்கு. 21/5/2024 இன்னைக்கு 6வது நாள் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய எல்லாராலும் விரும்பப்பட்ட முக்கியமான துறைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அதுக்கான அந்த செலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட முடிவடைகிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் இன்னைக்கு இப்போ குரூப் 2க்கான இந்த கவுன்சிலிங் அப்டேட் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. கோயம்புத்தூர் வந்து ஹெவி ரெயின், எந்த இடத்துலையும் பவர் இல்லை, கேமரா ஆக்சஸ் பண்ண முடியல, மற்ற ரெகுலரா என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதுக்கான எந்த விஷயங்களையும் எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த மோடில் இந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால சாரி ஃபார் த டிலே. எப்படியாவது உங்களுக்கு நாளை காலையில போறவங்களுக்கு நிறைய பேர் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்க. இன்னைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேகன்சி இருக்கு, ஏதாவது சரியான ஒரு இன்புட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை தான் இவ்வளவு நேரம் கழிச்சும் வேலை செய்ய வைக்கிறது. அதனால அந்த நம்பிக்கைக்கு நன்றி. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 21/5/24 அன்னைக்கு நிறைய வேகன்சிஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப எந்தெந்த துறைகள்ல இன்னும் என்னென்னலாம் வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஷீட்டா ஒர்க் பண்ணிருக்கிறோம். அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்றோம். ஸோ அது இல்லாம எந்தெந்த துறைகள் இன்னைக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா அப்டேட் பண்றேன். நாளைக்கு கவுன்சிலிங் போறவங்களுக்கு டெஃபினட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், உங்களுக்கு ஒரு ஷீட் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஷீட்ல தான் டிபார்ட்மெண்ட் வைஸ் வேக்கன்சிஸ் எந்தெந்த துறையில என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இதுல டீட்டெயில்டா இருக்கு. சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து எஸ்டி ஜென்ரல், எஸ்டி விமன், அதுல மட்டும்தான் இருக்கு. இது எந்த கேட்டகரியிலுமே இல்லை, எல்லாத்துலயும் முடிஞ்சிருச்சு. ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட், ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது. இப்போதைக்கு இருக்கிற எல்லா துறைகள்லையும் ரொம்ப அதிகமான துறை இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறது ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர். ஸோ ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர்ல ஜென்ரல் எல்லா கேட்டகரியிலையுமே கம்ப்ளீட்டா, ஜென்ரல், ஜென்ரல் விமன், பிசி ஜென்ரல், பிசி விமன், எம்பிசி ஜென்ரல், எம்பிசி விமன், எஸ்சி ஜென்ரல், எஸ்சி விமன், எஸ்டி ஜென்ரல், எஸ்டி விமன், எஸ்சி ஏ ஜென்ரல், எஸ்சி ஏ விமன், எல்லா கேட்டகரியிலையுமே நல்ல போஸ்ட் இருக்கிற ஒரு துறை ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர். ஸோ இந்த வாட்டி வந்து அது பர்டிகுலரா நான் சொல்லணும் அப்படின்னா, பிகாம் படிச்ச பசங்களுக்கு இந்த டைம் உண்மையிலேயே அடுத்த வாட்டி ஆர்ட்ஸ் காலேஜில் டிகிரி செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்ணலாம் நம்பி அப்படிங்கிற அளவுக்கு பிகாம் இருக்கு. ஏன்னா பிகாம் வந்து நிறைய துறைகள்ல வந்து ஒரு டிசைடு குவாலிஃபிகேஷனா பிகாம் வச்சிருக்கிறாங்க. பட் நார்மலா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிகாம் படிக்கிற பையனும் ஒரு பிஏ மற்ற டிகிரி படிக்கிற பையனுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரியான லெவல் ஆஃப் ஐக்கியோட தான் வெளியில வராங்க. பட் அந்த டிகிரி ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற இடத்துல பிகாம் வந்து ரொம்ப மோஸ்ட் வேல்யூபுளா இருக்கு. பிகாம் படிச்சவங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கு. சிவில் சப்ளைஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. எஸ்சி எஸ்டி மட்டும்தான் இருக்கு. பிசி எம்பிசியில எதுவுமே இல்லை. எம்பிசி ஜென்ரல்ல ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு, சிவில் சப்ளைஸ். கண்டிப்பா நாளைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அது போயிடும். அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், சிஆர்ஏ, இதுல எல்லாத்துலயுமே சிஆர்ஏல சுத்தமா ஒரு போஸ்டிங் கூட இல்லை. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ்ல வந்து ஒரு எஸ்சிலையும் எஸ்சிஏ விமன்லையும் அண்ட் எஸ்டி ஜென்ரல்லையும் இருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப கம்மி தான். அதுக்கு அடுத்தது அக்கௌண்டன்ட் அண்ட் ட்ரெஷரிஸ் வந்து எஸ்சி ஜென்ரல்ல மட்டும் 27 போஸ்ட் இருக்கு. ஸோ முக்கியமான துறை, ஆனால் இந்த துறை மற்ற டிபார்ட்மெண்ட்ல எதுலையுமே போஸ்ட் இல்லை. மற்ற கேட்டகரியில பிசி எம்பிசியில எதுவும் இல்லை. எஸ்சி ஜென்ரல்ல இருக்கு, எஸ்டி ஜென்ரல் இருக்கு, எஸ்டி விமன்ல இருக்கு, எஸ்சிஏ, எஸ்சிஏ ஜென்ரல், எஸ்சிஏ விமன். எஸ்சி எஸ்டிக்கு இன்னைக்கும் ட்ரெஷரிக்கான ஆப்ஷன்ஸ் இன்னும் ஓப்பனா இருக்கு, அதனால கண்டிப்பா அது கிடைக்கும். மற்றபடி பிசி எம்பிசியில ட்ரெஷரி எந்த போஸ்டிங்குமே கிடையாது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் ஃபினான்ஸ், அதுக்கு நீங்க பர்டிகுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுலயும் சும்மா ஒரு பேருக்கு நாலே நாலு வேகன்சிஸ் தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற வேகன்சிஸ் காமனா அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் இன் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட்ல எம்பிசி ஜென்ரல் இருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல போஸ்டிங் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் ஒன்று ரெண்டு வகையில ரொம்ப நல்லது. ஒன்று, சென்னை பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரை பத்தின பயம் இல்லாம வேலை செய்யணும், நான் லைஃபை நல்லபடியா ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி உண்மையிலேயே நல்ல ஒரு பொசிஷன். ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சி அதுக்காகவே சூஸ் பண்ணலாம். இனி ஒன்று, ஏஎஸ்ஓல இருந்து அசிஸ்டன்ட்ல இருந்து ஏஎஸ்ஓ மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பா ஏஎஸ்ஓ வந்துடும் சொல்றாங்க. அதனால மற்ற கம்பேரிட்டிவ்லி நிறைய டிபார்ட்மெண்ட், ஈவன் பிடபிள்யூடி எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணா 10 இயர்ஸ் ஆகி கூட லாஸ்ட் பேட்ச்ல இன்னும் ஆகாமலாம் இருக்காங்க. அதனால
அதை கம்பேர் பண்றப்ப டிஎன்பிஎஸ்சி ப்ரமோஷன் வைஸ் அண்ட் சென்னை அப்படிங்கிற இந்த ரெண்டு கேட்டகரியை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெரி குட் பொசிஷன். இன்னொன்று, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக படித்தோம், அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரௌடான மொமெண்ட். அதனால அந்த விஷயமும் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எம்பிசி ஜென்ரலில் 4 வேகன்சி இருக்குது, அண்ட் தென் எஸ்சி எஸ்டி அதுக்கு வேகன்சிஸ் இருக்குது. அது இருக்கிறவங்க நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அசிஸ்டன்ட் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன்ஸ், பிரிசனில் நல்ல போஸ்டிங் இருக்குது, அதுக்கு யார் விருப்பப்படுறீங்களோ அது போங்க. அண்ட் தென் இதில் பிரிசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிசன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல வேகன்சிஸ் இருக்கு. பிரிசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்ல வேகன்சிஸ் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோல பின்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்றேன். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். இதனால் வரைக்கும் எல்லாராலையும் குறைத்து மதிப்பிடப்பட்ட ஒரு துறை அப்படிங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட். நல்ல வேகன்சிஸ் இருக்கு, எல்லா கேட்டகரியிலுமே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் வேக்கன்ட். அடுத்தது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்ல எல்லா கேட்டகரியிலுமே பிசியிலிருந்து கடைசியில் எஸ்டி வரைக்கும் எஸ்சிஏ வரைக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கு. அதுக்கு அடுத்தது மாசா அதே மாதிரி அதிகப்படியான நம்பர்ல போஸ்டிங் இருக்கிறது அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அதுலேயும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு, எல்லா கேட்டகரியிலுமே இருக்கு. அதனால நாளைக்கு ப்ரையாரிட்டியில கண்டிப்பா இந்த ஸ்கூல் எஜுகேஷன் தான் போகும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அதை தாண்டி ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ப்ரிஃபரன்ஸ், ஃபேமிலி சுச்சுவேஷன், சென்னை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேட்டகரி எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அது வேண்டாம்னு சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர், அது எஸ்பெஷலி ஃபார் பிகாம். அது இல்லாம போலீஸ் நிறைய இருக்கு, பிரிசன் நிறைய இருக்கு, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் நிறைய இருக்கு, அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகமா இருக்கு. ரைட், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இன்னைத்த டே படி இன்னைக்கு ஈவினிங் என்ன இருக்கோ அந்த இன்னைக்கு ஈவினிங் இருந்ததுக்கான அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனை டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு வேகன்சி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ண ஒரு லிஸ்ட் தான் இந்த லிஸ்ட். டெஃபினட்டா நாளைக்கு நீங்க கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நீங்க நினைக்கிற டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அதுல ஒரு வேகன்சிஸ் இருக்கும், அந்த வேகன்சிஸ் இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கலாம். கிளியர்? இந்த பிடிஎஃப், இந்த பிடிஎஃப் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சி, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அண்ட் தென் இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இருக்கிற இந்த பிடிஎஃப், இந்த பிடிஎஃப்ல வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் எதெல்லாம் வேகன்சி இருக்கு அப்படிங்கிற இந்த வேகன்சி, இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே உங்களுக்கு டெலகிராம் லிங்க் இருக்கும். அந்த டெலகிராம் லிங்க்ல நீங்க உள்ள போயிட்டு டெலகிராம்ல இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறோம், நீங்க அங்க பாத்துக்கலாம். கிளியர்? ரைட், ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாளைக்கு இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பத்தினை எப்பவுமே ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி மிகவும் குறைத்து மதிப்பிடப்பட்ட ஒரு துறை அப்படிங்கிறது காவல்துறை நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த காவல்துறை அதாவது இந்த போஸ்டிங் கவுன்சிலிங்ல, ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாவே ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் தான். நான் சொல்றேன் சில விஷயங்கள் சொல்றேன், அது உங்களுக்கு சரியா இருந்தா நீங்க நாளைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. அசிஸ்டன்ட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆக்சுவலா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப முதல் விஷயம் நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயும் தோன்றது, நம்ம ஏதாவது போலீஸ் பண்ற டியூட்டி ஏதாவது போட்டுருவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இதுல நோ யூனிஃபார்ம் டியூட்டி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய பயம் வந்து நோ டிஸ்ட்ரிக் சான்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அது கிடையாது. நோ டிஸ்ட்ரிக் சான்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தவறு. எஸ், டிஸ்ட்ரிக் சான்சஸ் இருக்கு. டிஸ்ட்ரிக் சான்சஸ், நீங்க சொந்த மாவட்டத்தில் பணிபுரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். ரைட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் பெரிய பிளஸ் அப்படின்னு நான் சொல்றது யாருக்கு அப்படின்னா, ஒன்னு பசங்க பொண்ணு எல்லாருக்குமே அது எஸ்பெஷலி ரொம்ப, யாருக்கெல்லாம் அந்த யூனிஃபார்ம் ட்ரீம் இருந்துச்சோ, யூனிஃபார்ம் ட்ரீம் இருக்கிறவங்க நான் ஒரு காக்கி துணியை போட்டு காவல்துறையில பணிபுரியணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு சில ஹைட் பத்தல, பிசிக்கல் பத்தல, ஏதோ ஒன்று பத்தல அப்படிங்கிற காரணத்துக்காக எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா நல்ல டிபார்ட்மெண்ட் இது. அதே மாதிரி நான் கொஞ்சம் எந்த துறையில வேலை செஞ்சாலும் அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கணும் சார் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்களே. பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையரார்கி இருக்கு, தெர் இஸ் நோ பவர், தெர் இஸ் நோ பவர்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு காமன் பீப்புளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இந்த ஊர் வந்து கலெக்டர் வந்தா கூட அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, கான்ஸ்டபிள் வந்தா பயந்து ஓடுற ஊர் இது. அதனால இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காகவே
ஒரு பவர்ஃபுல்லான அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த துறை நல்ல துறை. ஏன்னா ஒரு காமன் மேனால, ஒரு காமன் மேன் மனசுல போலீஸ்ல காக்கி ட்ரெஸ் போட்ட எல்லாருமே, ஹைரார்க்கி அவங்களுக்கு தெரியாது, ஏட்டையாவா இருக்கலாம், எஸ்ஐயா இருக்கலாம், எஸ்பியா இருக்கலாம், பட் காக்கி துணி போட்டா அவங்க எல்லாம் பெரிய ஆபீசர் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு மரியாதை. அது அறியாமையின் காரணமா வர மரியாதையா இருக்கலாம், இல்ல அந்த பதவிக்கே கொடுக்குற மரியாதையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் அந்த துறை மேல ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் கூடவே கொஞ்சம் பயமும் இருக்கும். ஸோ நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் தான், ஆனா உங்களுக்கும் அந்த மரியாதை கிடைக்கும், வெளியில நீங்களும் ஒரு அதிகாரமிக்க நபராக பார்க்கப்படுவீர்கள் அப்படிங்கிற இந்த காமனான ஒரு விஷயம், ஒரு ஃபினாமினா உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அது இங்க ஃபுல்ஃபில் ஆகும். சரி, அதை தாண்டி டிபார்ட்மெண்ட் எப்படி சார் இருக்கு அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன், நீங்க ஒரு போலீஸ் மேனுக்கு என்னென்னலாம் அந்த கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்கோ அந்த கேண்டீன் ஃபெசிலிட்டி எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், எவ்ரி இயர் ப்ரமோஷன் பேனல் எந்த டிலேவும் இல்லாம சரியா நடக்கிற ஒரு துறை அப்படின்னு சொன்னா அது போலீஸ் துறை. எவ்ரி இயர் அந்த ப்ரமோஷன் பேனல் எந்த டிலேவும் ஆகாது, அது சரியா நடக்கும். இதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி எதுல அப்படின்னா டிரான்ஸ்பர்ல, டிரான்ஸ்பரன்சி இன் டிரான்ஸ்பர், டிரான்ஸ்பரை பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்பரன்சியை ரொம்ப கிளியரா கிளியர் கட்டா பார்ப்பாங்க. டிரான்ஸ்பரன்சி மீன்ஸ் சில துறைகள்ல நீங்க பணியிட மாறுதல் வாங்கணும் அப்படிங்கிறது பெரிய குதர்க்கமான ஒரு விஷயமா இருக்கும், அவங்களை பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், அப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நீடெல்லாம் இருக்கும், அந்த நீடு இந்த துறையில இல்லை. அதே மாதிரி எந்த சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணி, சப்போஸ் இப்ப நான் நீங்க வந்து சேலம் கேக்குறீங்க, சீனியாரிட்டியில நீங்க தான் முன்னாடி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க எனக்கு டிரான்ஸ்பர் கொடுங்க அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பர் பெட்டிஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது எந்த காரணத்தை கொண்டு அதை பைபாஸ் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆஸ் பர் சீனியாரிட்டி டிரான்ஸ்பர் கொடுப்பாங்க. எவ்ரி இயர் ப்ரொமோஷன் பேனல் கட்டாயமா அங்க போடுவாங்க. அதுல இந்த ரெண்டுலையுமே பயங்கர டிரான்ஸ்பரன்சி இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து இப்ப அசிஸ்டண்டா சேர்றீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட்ல இருந்து 10 இயர்ஸ் மினிமம்ங்க, 10 இயர்ஸ் மேக்ஸிமம், 8 to 10 இயர்ஸ் அசிஸ்டன்ட்ல இருந்து நீங்க சூப்பரண்டா வந்துருவீங்க. ஸோ இது நார்மலாவே மற்ற துறைகள்ல 7 வருஷம் 8 வருஷம் ஆகிற துறைகள்லாம் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட்ல இருந்து ஏஎஸ்ஓ ஆகிறது, செக்ரட்டரியேட்ல ஆகிறத தவிர மீதி இருக்கிற துறைகள் எல்லாத்துலயுமே 7 to 8 வருஷம் ஆகுது. ஸோ அது இதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மேக்ஸிமம் 10 இயர்ஸ்ல நீங்க சூப்பரண்டன்ட் ஆயிருவீங்க. அதுல இருந்து அந்த சூப்பரண்டன்ட்ல இருந்து ஒரு 10 இயர்ஸ், இந்த 10 இயர்ஸ் வர்றப்ப நீங்க ஏஓ அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வருவீங்க. ஏஓ அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இந்த ஏஓ ரேங்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ டிஎஸ்பி ரேங்க், டிஎஸ்பி சேலரி, அந்த ரேங்க்ல இருக்கிறவங்க தான் ஏஓ. சூப்பரண்டன்ட் அப்படிங்கிறது இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, சூப்பரண்டா நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில அந்த அலவன்சஸ் எல்லாமே நீங்க வாங்குவீங்க. சரியான அந்த ரேங்க் வந்து ஈக்குவல் டு இன்ஸ்பெக்டர், இது டிஎஸ்பி. சார் நான் டிஎஸ்பி யூனிஃபார்ம் போட்டுட்டு போய், அதெல்லாம் இல்ல, அந்த ரேங்க்கு உண்டான என்ன சலுகைகளோ அதை நீங்க ஏஓங்கிறது டிஎஸ்பி ரேங்க். ஏஓக்கு அடுத்தது எஸ்ஏஓ அப்படின்னு ஒன்று இருக்கும், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது அதனோட மீனிங். அதுக்கு அடுத்தது சிஏஓ, சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். நீங்க இப்ப சின்ன வயசுல நீங்க வேலைக்கு சேர்றவங்க எல்லாருமே எஸ்ஏஓ வரைக்கும் கண்டிப்பா வந்துடலாம், ஏஓ உறுதியா ஆயிருவீங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல எஸ்ஏஓ ஆயிருங்க, ஏஓல இருந்து எஸ்ஏஓ ஒரு 5 இயர்ஸ்ல வந்துடும். ஸோ எஸ்ஏஓ வரைக்கும் ஆயிரலாம், ரொம்ப நல்ல துறை, நல்லா ஒர்க் பண்ணலாம். மத்தபடி சார் இங்க ஒர்க் லோட் அப்படிலாம் இல்லை, எல்லா இடத்துலயுமே நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற மினிஸ்ட்ரியல் ஒர்க் தான் நீங்க பார்க்க போறீங்க. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும், மாவட்ட தலைநகரங்கள்ல நீங்க, இது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட், இந்த போஸ்ட் வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி. இந்த ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படிங்கிறதால உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் தான், ஈரோட்ல இருந்து நாமக்கல், நாமக்கல் இருந்து கரூர், கரூர் டு சேலம், சேலம் டு சென்னை, இப்படி டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் தான். டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள சப் டிவிஷன் ஒர்க் பண்ண முடியுமா, ஸ்டேஷனுக்குள்ள ஒர்க் பண்ண முடியுமானாலும் அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஒன்று டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா எஸ்பி ஆஃபீஸ், அண்ட் தென் ஸ்டேட் லெவல் அப்படின்னா சென்னையில நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லா மாவட்டங்களையும் இதுக்கான காலி பணியிடங்கள் இருக்கு, எல்லா மாவட்டத்திலயுமே மற்ற டிபார்ட்மெண்ட் இப்படியோ அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள யூனிஃபார்ம் சர்வீஸ் நீங்க அதையும் போய் பார்க்க போறதில்ல, அப்ப நீங்க இதுக்குள்ள என்ன வேலை பார்க்க போறீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற மினிஸ்ட்ரியல் ஒர்க் தான் பார்க்க போறீங்க. எவ்ரி டே நீங்க இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணுவீங்க, டிஎஸ்பிஸ் மீட் பண்ணுவீங்க, கான்ஸ்டபிள்ஸ் மீட் பண்ணுவீங்க, எஸ்ஐ மீட் பண்ணுவீங்க, எஸ்பி மீட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து ஒரு ஆப்வியஸ்லி வரும். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் போஸ்ட் நிறைய பேர் கம்பாஷனேட் கிரவுண்ட்ல வரவங்க தான் நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுப்பாங்க. பட் நீங்க அந்த கம்பாஷனேட்ல இல்லாம நீங்க டைரக்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது, டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது கம்பாஷனேட்டை விட நீங்க எல்லாமே போறது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஆனா இங்க அதிகப்படியான பேர் இருக்கிறது வந்து இதுலதான் இருப்பாங்க, கம்பாஷனேட்ல தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல போற நீங்க வந்து ப்ரோ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் அசிஸ்டன்ட். ஸோ உங்களுக்கு
வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே டைரக்ட் அசிஸ்டன்ஸுக்கு ஒரு மரியாதை, கூடுதலான ஒரு மரியாதை கிடைக்கும். ஸோ இதெல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தின விஷயங்கள். அதை தாண்டி சில நாட்கள் கூடுதலா வேலை இருக்கலாம், சில நாட்கள் ரொம்ப லெஷரா இருக்கலாம். அது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிற, ஒரு பக்கம் பெட்டர் இருக்கும், இன்னொரு பக்கம் பிட்டர் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஜாப், ஒரு காயினோட ரெண்டு ஃபேஸ் மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிற நார்மலான விஷயம் தான். ஸோ நிறைய பேருக்கு உண்மையிலேயே நான் என்ன சொல்லுவேன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் வேற வேற விதமா பயந்து பயந்து இது எடுக்காம இருக்கிறாங்க. நான் டே ஒன்ல இருந்து சொல்றேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காமன் மைண்ட் செட்ல இருந்து வெளியில வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை எடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். பார்க்கலாம், நாளைக்கு யாரெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ நாளைக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி நீங்க நினைக்கிற அளவுக்கோ வெளியில பயமுறுத்திட்ட அளவுக்கோ கஷ்டமான விஷயமோ எடுக்கவே கூடாத துறையோ அப்படிலாம் இல்லை. டெஃபினட்டா அது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், நீங்க தாராளமா நம்பி எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் சஜஷன். அதை தாண்டி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த். மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஸோ மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹெட் ஆஃபீஸ் வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ், டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னையில தேனாம்பேட்டில் இருக்கு. அந்த ஸ்டாப் பேரே டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப் தான், அந்த டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப் தான். இதுல வந்து ரெண்டு விதமான கேட்டகரி இருக்கு, ஒன்னு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு விங்கு. அண்ட் தென் இன்னொரு விங் வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படிங்கிற இந்த ரெண்டு விங்கா இந்த மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரெண்டு விங்கா நம்ம வேலை செய்வோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை என்ன, உங்களோட ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்னா, இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, தெர் இஸ் நோ டெக்னிக்கல் ஒர்க். டெக்னிக்கல் ஒர்க்னா இப்போ நீங்க பிடபிள்யூடியில் ஒரு டெக்னிக்கல் ஒர்க் போல, ரெவன்யூல நீங்க எல்லா துறைகளையும் நீங்க தான் பார்ப்பீங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆர்ஐ நீங்க தான், உங்களுக்கு முன்னாடி இருந்த சீனியர் தான் டிடி, டிடிக்கு அடுத்தது தான் உங்க, அது உங்க சீனியர் தான் தாசில்தார். தென் நாளைக்கு நீங்களே சொல்றோம், உங்களே சொல்றோம், நீங்க நாளைக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா போவீங்க, ஆர்ஐயா இருப்பீங்க, அடுத்து டிடி ஆவீங்க, டிடிக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது டெப்டி கலெக்டர் ஆவீங்க, டிஆர்ஓ ஆவீங்க. உங்களுக்கு வயசு இருக்குது அப்படின்னா கன்ஃபர்மெண்ட்ல கலெக்டரே ஆவீங்க. ஸோ நீங்களே எல்லா உச்சத்தையும் அந்த துறையில தொடர்ந்து பண்றீங்கன்னா நீங்க இன்னைக்கு அசிஸ்டன்ட், அடுத்தது பிடிஓ. ஸோ நீங்க எல்லா துறைகளையும் நீங்களே உச்சத்துக்கு போவீங்க. பட் இங்க அப்ப அங்க எல்லா வேலைகளையும் நீங்க தான் பார்ப்பீங்க, ஆனா இங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது போக முடியாது. அதனால உங்களுக்கு இந்த மருத்துவ துறையில் நோ டெக்னிக்கல் ஒர்க். ஒரு பயாலஜி லேப்ல போய் ஒன்று பண்ண முடியாது, ஒருத்தங்களுக்கு ஊசி போட முடியாது, ஒரு ஒரு தடுப்பூசி நீங்க போட முடியாது, அதெல்லாம் எந்த வேலையும் இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன வேலை இருக்கும் சார் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தா அப்படின்னா, அந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இது ஒன்றும் பெரிய வார்த்தையெல்லாம் இல்லைங்க, நிறைய பேரை சொல்லி சொல்லி பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய எல்லாருக்கும் சம்பளம் மற்றும் பிற பண பலன்களை பெற்று வழங்கக்கூடிய ஒரு வேலை. உங்களுக்கான மானிட்டரி நீட்ஸ் என்னென்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன எலிஜிபிளோ அதெல்லாம் நீங்க பார்த்து கொடுப்பீங்க. அண்ட் தென் அந்த துறை சம்பந்தப்பட்ட நிர்வாக பணிகளை நீங்க கவனிப்பீங்க, ஆடிட்டிங் ஃபைல்ஸ் இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ நோ டெக்னிக்கல் ஒர்க் இந்த துறையில, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் இந்த ஒர்க்கு தான் நீங்க பண்ணுவீங்க. சென்னையில இருக்கிறோம் அப்படின்னா டிஎம்எஸ்ல ஒர்க் பண்ணுவோம், டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஜிஹெச்ல டியூட்டி போடுவாங்க, மெடிக்கல் காலேஜஸ்ல போடுவாங்க, பெரிய பெரிய ஊர் இருக்கிற இடத்துல பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கூட போடுவாங்க. ஸோ இங்கெல்லாம் தான் நீங்க வேலை பார்க்க போறீங்க, ஜிஹெச்ஓ மெடிக்கல் காலேஜ்லயோ பிரைமரி ஹெல்த் சென்டர்லயோ பார்ப்பீங்க. அங்க இருக்கிற பேப்பர் ஒர்க் ரொம்ப சிம்பிளா ஒர்க் பண்ணோம்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பேப்பர் ஒர்க் மட்டும் பார்ப்பீங்க, மற்ற வெரி ரெஸ்ட்ரிக்டட், வேற எந்த கூடுதல் பணியும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா டெக்னிக்கல் ஒர்க் நம்ம டாக்டர் கிடையாது. அப்ப இந்த துறையெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டெக்னிக்கல் பர்சன்ஸ் லீட் பண்ற டிபார்ட்மெண்ட். அதனால இந்த இடத்துல உங்களுக்கு பாஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு டாக்டர்ஸ்க்கு கீழே தான் நீங்க வேலை செய்வீங்க. அந்த டாக்டர்ஸ்க்கு இங்க ஜேடி ஏடி அப்படின்னு நிறைய கேட்டகரியில போஸ்ட் இருக்கும், அந்த ஜேடி போஸ்ட்ல வரக்கூடியவங்களாம் டாக்டரா இருப்பாங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்தது சூப்பரண்டா ஆவீங்க, சூப்பரண்டனுக்கு அடுத்தது ஜேஏஓ அப்படின்னு ஒன்று ஆவீங்க, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அடுத்தது ஏஓ ஆவீங்க. இந்த அசிஸ்டன்ட்ல இருந்து சூப்பரண்ட் ஆகிறதுக்கு 8ல இருந்து 10 வருஷம் ஆயிரும், சூப்பரண்ட்ல இருந்து ஜேஏஓ ஆகிறதுக்கு 6ல இருந்து 7 வருஷம் ஆகும், ஜேஏஓல இருந்து ஏஓ ஆகிறதுக்கு மினிமம் இந்த இடத்துல ஒரு 10 இயர்ஸ் ஆயிரும். ஸோ 10, 20, 27 வருஷம் உங்களோட டோட்டல் சர்வீஸ்ல நீங்க இன்னைக்கு அசிஸ்டண்டா சேர்றீங்க அப்படின்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஏஓவா நீங்க ரிட்டையர் ஆவீங்க. இது இதுல இருக்கிற இந்த ப்ரொமோஷனல்
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை தாண்டி வேற ஏதாவது ப்ரொமோஷன் இருக்கா அப்படின்னா நோ ஃபர்தர் ப்ரொமோஷன், அவ்வளவுதான், அதோட ப்ரொமோஷன் முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் த டீடைல்ஸ் அபவுட் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். இதுலயுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் வாங்குறதுக்கு வேகன்சிஸ் இருக்கு. ஆனா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த எனக்கு மருந்து வாசமே ஆகாது சார், மெடிக்கல் கடையிலேயே நிற்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு அது சூட்டபுளா இருக்காது, அதுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். மற்றபடி மெடிக்கல் டிபார்ட்மெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் தான் அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது அதிகப்படியா இருக்கக்கூடிய வேகன்சி அதிகமா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன், வெரி பாப்புலர், வெல் நோன் டிபார்ட்மெண்ட், வெல் க்ரோயிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இதை பத்தி நான் பெருசா ஒன்றும் சொல்ல வேண்டாம், எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட். அதனால ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பத்தி யாருக்கும் ஒன்றும் பெரிய கிளாரிஃபிகேஷன் தேவைப்படாது, இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், கிளியர். ஸோ நாளைக்கு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்கிறது போலீஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு, போலீஸ்க்கு அடுத்தது பிரிசன் இருக்கு, அதுக்கு அடுத்தது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் இருக்கு, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கு உங்களுக்கு அதிகப்படியான வேகன்சிஸ் இருக்கக்கூடிய துறைகள். அது இல்லாம உங்களுக்கு தேவை ஒரு வேகன்ட் தான், அதிகம் குறைவுங்கிறதெல்லாம் தேவையே இல்லை, உங்களுக்கு தேவை ஒரு வேகன்ட். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது துறைகள்ல உங்களுக்கு வேகன்சிஸ் எவ்வளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஷீட் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த டெலகிராம்ல நான் கொடுக்குறேன். ஸோ டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு எல்லாமே நான் அதைய அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்க ஜஸ்ட் டெலகிராம் போனீங்க அப்படின்னா அங்க மூணு விஷயத்த நீங்க எடுத்துக்கலாம், கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட், டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சி லிஸ்ட், பிளஸ் நாம டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் நாம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸல் ஷீட், இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஎன்பிஎஸ்சி சிக்ஷா பை ஸ்வாத்திகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் வரும். ஸோ நீங்க இதில் போயிட்டு அந்த உங்களுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேனல்ல உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் ஒன் பை ஒன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் போறவங்க ரொம்ப தெளிவான மனநிலையோடு எடுங்க. என்ன காரணத்தை கொண்டு உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம், 6வது நாள் கவுன்சிலிங் வந்துட்டோம், 7வது நாள் கவுன்சிலிங் தான் வரும், முன்னாடி போயிருந்தா ஆயிருக்கும், பின்னாடி போயிருந்தா ஆயிருக்கும். நான் சொல்றேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்க டே ஒன்ல எடுத்த ஒருத்தங்களை விட நாளைக்கு எடுக்கிற நீங்க எடுக்கிற சில துறைகள் டே ஒன்ல எடுத்த அந்த துறையை விட ரொம்ப ஸ்பீடா ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு நல்ல மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இங்க வந்து எதுவுமே நல்ல துறை மோசமான துறையெல்லாம் இல்லை, எல்லா துறைகளும் அரசு துறைகளே, எல்லா துறைகளும் அரசின் பல்வேறு அங்கங்கள். அதனால அரசுக்கு நம்ம வேலை செய்ய போறோம், நமக்கு பிடிச்ச நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற சில துறைகள் நமக்கு கிடைச்சா சந்தோஷம், இல்லைனா கிடைத்ததை ஏற்றுக்கொள்வோம். ஒரே விஷயம்தான், நமக்கும் கீழே ஒரு பழைய தமிழ் சினிமா பாடல், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு. நீங்க 7வது நாள் கவுன்சிலிங்ல உள்ள வரீங்க, உங்களுக்கு இந்த போஸ்ட் கிடைக்குதே அப்படின்னு வருத்தம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா நான் சொல்றேன் இன்னும் 2 நாள் கழிச்சு கவுன்சிலிங் வரவங்க, இன்னும் கடைசியில கவுன்சிலிங் வரவங்க, ஏதாவது ஒரு போஸ்ட் உள்ள டிபார்ட்மெண்ட்ல நுழைஞ்சா சரி அப்படின்னு இருக்கிறவங்க, ஏன்னா இது வந்து மனித மனம், அதுக்கு வந்து எல்லையே கிடையாது, அதனோட ஆசைப்படுற அளவுக்கும் ஒரு தன்மை கிடையாது. எங்கிருந்து வேணாலும் எவ்வளவு தூரம் நீங்க எவ்வளவு பெருசு கொடுத்தீங்கனாலும் அதுக்கு மேல ஒண்ணு இருக்கிறது மேல இயல்பா மனம் அலைபாயும், அதை வந்து தவிர்க்க முடியாது. அதனால அதுதான் மனதின் இயல்பு அப்படிங்கிற இயல்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நல்ல இயல்பா இருங்க, நாளை செலெக்ஷனை வந்து ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் இல்லை அப்படின்னா அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் மனசார நம்புறேன். அதனாலதான் நடுராத்திரியிலையும் உட்காந்துட்டு அந்த வேலையை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த செய்யறோம். ஸோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா அந்த விஷயத்த சொல்லுங்க. ஏதாவது ஒரு வகையில எங்களுடைய ஏதாவது ஒரு சொல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதுவே ஆகப்பெரிய மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க. நாளைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.